ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேயர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் ஒருவர் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் நிச்சயமாக உண்டு என்கிற இயல்பான உண்மையை எடுத்து சொல்லி ஏங்கி தவிக்கும் மக்களுக்கு உற்சாகம் கொடுத்தவர் சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம் ஐயா. ஓம் தத் புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. ஐயா, இப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கும் அவங்க வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய கனவு, அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் வாழ்க்கையில் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அது சில வரைமுறைகள் வச்சு இப்படிக்கு தான் கட்டணும், அப்படி தான் கட்டணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த வாரம் ராஜயோகத்தில் என்ன ஒரு கேள்வினா, வீடுகள் வாசல் வந்து கிழக்க பார்த்தோ இல்லை வடக்க பார்த்தோ இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்? பொதுவாக மனையடி சாஸ்திரப்படி வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என்ற நான்கு திசைகளை மையப்படுத்தி இந்த நான்கு திசைகளின் முக்கிய வாயிலாக வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மனையடி சாஸ்திரம் நமக்கு ஆழமாக சொல்லியிருக்கு. இருந்தாலும் வாழ்வியல் சாஸ்திரப்படி கிழக்கு வாசல் வீடு, அதாவது ஒருவர் எந்த ராசியாக இருந்தாலும், அதாவது ஒரு ராசிக்கு தெற்கு வீடு, ஒரு ராசிக்கு வடக்கு வீடு, ஒரு ராசிக்கு வந்து மேற்கு வாசல் அல்லது இன்னொரு ராசிக்கு கிழக்கு வாசல் அப்படிங்கிற மாறுபட்ட கோணங்களிலிருந்து ஒரு மனிதன் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு கிழக்கு வாசல் வீடு இருந்தது அப்படின்னா, கிழக்கு வாசல் வச்சு வீடு இருந்தது அப்படின்னா, ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய அருள், அதாவது சூரிய பகவானுடைய நன்மையான கதிர்வீச்சுக்கள் அந்த இல்லத்திற்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய பாக்கியம். அதாவது கிழக்கு வாசல் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சூரிய பகவான் உதயம் ஆகும் பொழுது முழுக்க முழுக்க சூரிய ஹோரையில் நன்மையான கதிர்வீச்சுக்களை மட்டுமே அதிகமாக பிரபஞ்சத்துக்கு அருளக்கூடிய பாக்கியம் ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போது அந்த நன்மையான கதிர்வீச்சுக்கள் ஒரு இல்லத்துக்கு வந்தது அப்படின்னா, அந்த சூரிய பகவானுடைய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னா, எந்த ஒரு வீடாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த வீட்டில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். அதிர்ஷ்டம் உள்ள எந்த ஒரு வீட்டிலையும் ஏதாவது ஒரு மூலையில் வந்து துரதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் குடியிருந்துகிட்டு இருக்கும். அப்போ துரதிர்ஷ்டங்களை துரத்தி அடித்து அதிர்ஷ்டங்கள் மட்டுமே அன்றாட வாழ்வில் பங்கு பெறக்கூடிய மிகப்பெரிய அற்புதத்தை இந்த சாதாரண சூரிய ஒளி நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஆழப்படுத்தி மையப்படுத்தி தான் நம்ம சாஸ்திரங்கள் வந்து கிழக்கு வாசல் வீடு வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ஆழமான வகையில் உறுதிபட சொல்லியிருக்கு. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு
மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? எண்கணிதமும் எழுத்து மாற்றமும் ஏற்றத்தை கொடுக்கவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு திருப்பு முனையை தேடித்தரும் வம்ச விருட்சம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வ அருளும், கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும், அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த வம்ச விருட்சம், 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட வம்ச விருட்சம், வளர்த்திரை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம், சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவி வம்ச விருட்சம். கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி, நல்லாசி பெருகும் நவமி, ஆன்றோர் ஆசி தரும் அமாவாசை, பாவங்களை போக்கும் பௌர்ணமி, பிணிகளை வெல்லும் பிரதமை, சலனம் தரும் சந்திராஷ்டமம், பிரச்சனை தீர்க்கும் அர்ச்சனை, பீடைகள் அகற்றும் பிரதோஷம், சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி, ஏற்றம் தரும் ஏகாதசி ஆகிய மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட வம்ச விருட்சம், வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட வம்ச விருட்சம், வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த வம்ச விருட்சம், கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் வம்ச விருட்சம், இழந்த செல்வம் இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி, திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அற்புதம் வம்ச விருட்சம், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற அம்ச யோகம் பொருந்திய வம்ச விருட்சம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை என்ற ஆழமான ஆன்மீகத்தை உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி தமிழக ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம், திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர். வம்ச விருட்சம் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி 9940433377, 9677276129, 9952291, 9840160068. அதே மாதிரி வடக்கு வாசல் அப்படிங்கிறது, கிழக்கு வாசல் எந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளையும் மனோ நிம்மதியையும் கொடுத்துக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி வடக்கு வாசல் வீடு வந்து உங்களுடைய வாழ்வியலுக்கு தேவையான வரவு, அதாவது பண வரவு தன வரவுகளை உங்களுடைய இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு நடக்குதோ அப்படி வரக்கூடிய வரவுகளையும் தன பாக்கியங்களையும் நிச்சயமான வகையில், அதாவது உங்களுடைய குடும்பத்துக்கு பயன்படும் வழியில் செலவு பண்ணக்கூடிய மனப்பக்குவத்தை அருளக்கூடிய பாக்கியம் இந்த வடக்கு வாசலுக்கு இருந்துகிட்டு இருக்குது. தெளிவான மனோநிலையில் உள்ள ஒவ்வொரு மனுஷரும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தீர்க்கமான முடிவாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த தீர்க்கத்தை அவ்வப்பொழுது மட்டுமல்ல, அந்த அணு தினமும் உங்களுடைய மன சோர்வு அடையக்கூடிய காலங்களிலெல்லாம் அல்லது வரவு வரக்கூடிய காலங்களிலெல்லாம் பக்குவமான வகையில் அதை வந்து பதமான வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இதமாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆழமான மனநிலையை கொடுக்கக்கூடிய, அதாவது பண வரவுகளையும் கொடுத்து நல்ல மனநிலைகளையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய, அதாவது குபேர திசைக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லிகிட்டு இருக்கு. இந்த வடக்கு வாசலில் வீட்டில் உள்ளவங்களுக்கு பொதுவாக எந்த ஜாதகமாக இருந்தாலும் அவருக்கு யோகம் வரும்பொழுது நிச்சயமாக பொருள் வரவு தன வரவு வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த வடக்கு வாசல் வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோக காலங்களில் வரக்கூடிய வரவுகள் தன வரவாக இருந்தாலும் சரி, பண வரவுகளாக இருந்தாலும் சரி, பொருள் சேர்க்கைகளாக இருந்தாலும் சரி, தங்க ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த வரவுகள் அனைத்தும் அந்த குடும்பத்தில் உள்ள சந்ததியினருக்கு பயன்படும் வகையில் அல்லது சந்ததியினுடைய எதிர்காலத்துக்கு பயன்படும் வகையில் அமையக்கூடிய ஏற்றமிகு காலமாக அமையக்கூடிய நல்லதொரு சூழ்நிலையை இந்த வடக்கு வாசல் வீடு கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஆழ்ந்து கவனித்து பார்த்தா தெரியும்.
எந்த வாசலாக இருந்தாலும் வரவு வரும், செலவு ஆகிட்டு இருக்கும். ஆனால் வடக்கு வாசல் இருக்கக்கூடிய வீட்டில் வரவு வந்தது அப்படின்னா அந்த குடும்ப தலைவர் அந்த வரவுகள் வந்து சிக்கனம் அப்படிங்கிறத விட அந்த குடும்பத்திற்கு எக்கணமும் பயன்படும்படியான ஒரு சூழ்நிலையில் பயன்படுத்தக்கூடிய மனோநிலையை இந்த வடக்கு வாசல் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை மனையடி சாஸ்திரமும் வாழ்வியல் சாஸ்திரமும் நமக்கு ஆழமாகவும் அனுபவமாகவும் உறுதியாகவும் சொல்லியிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. உங்களுடைய ஜாதகம் கைரேகை பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு எண்கணித சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், தெய்வ பிரசன்ன சாஸ்திரம், விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம், சாமுத்ரிக சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திர விதிகளின்படி இக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய் ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139 பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 600024, தொலைபேசி எண் 044424849187, செல் 9901739712192119119106008. அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க நீங்கள். இப்போது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் இந்த வம்ச விருட்சம்ங்கிற ஒரு பூஜை பொருளை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. எல்லாருக்கும் இப்போ ஒரு வீடு கட்டுறதுன்னா பரவாயில்ல, ஆனால் இப்போ மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கிறது, அதில் வந்து நம்மளால் வாஸ்து அவ்வளோ கரெக்டாக பார்க்க முடியுமான்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறதுல இந்த வம்ச விருட்சம் வாஸ்துக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்? வம்ச விருட்சம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு பூஜை பொருள் வந்து வாஸ்து பிரச்சனைக்கு மட்டுமல்ல, மனித வாழ்க்கை பிரச்சனைக்கே வந்து முற்றிலும் வந்து முழுமையான வகையில் பாதுகாப்பாகவும் உங்களை வந்து நெறிப்படுத்தக்கூடிய வகையிலும் அனுதினமும் உங்களுடைய ஆன்மீக பிரார்த்தனைகளுக்கு உண்டான அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய பாக்கியம் உள்ளதாகவும் தான் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவு கூட சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த வம்ச விருட்சம் வாஸ்து அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே மனையடி சாஸ்திரப்படி, ஏன் நம்ம வாஸ்துவிட மனையடி சாஸ்திரத்தை முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சாஸ்திரப்படி மனையடி சாஸ்திரம்தான் உங்களுக்கு 5000 வருடங்களுக்கு முன்பாகவே ஆழமாக அனுஷ்டானம் பண்ணக்கூடிய விஷயமாக சாஸ்திரங்களால் நம்ம எழுதப்பட்டுள்ளது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மனையடி சாஸ்திரத்துக்கு அப்புறம் தற்சமயம் இந்த ஒரு 10-15 வருடங்களுக்குள்ளாக வாஸ்து அப்படிங்கிற ஒரு பெயரில் நம்ம ஒரு சில திசைகளை அல்லது ஒரு சில வீடுகளில் வந்து ஒரு சில பாகங்களை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் மனையடி சாஸ்திரம் தான் உண்மையானது, நிச்சயமானது, நிதர்சனமானது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுடைய ராஜயோகம் நிகழ்ச்சி மூலமாக கடந்த 10 வருடங்களுக்கு மேலாகவே உறுதியாகவும் அறுதியாகவும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மனையடி சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம் ரெண்டாவதுங்க, மனையடி சாஸ்திரம் தான் முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது. மனையடி சாஸ்திரம் கூட ஒரு மனிதனுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து தான் நல்லது அல்லது கெட்டது அல்லது உலக அனுபவங்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் எழுதி வச்ச சாஸ்திர விதி. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா,
வாஸ்து சாஸ்திரம், மனையடி சாஸ்திரம். இந்த மனையடி சாஸ்திரத்தை பற்றிய விளக்கங்களை எழுதி கொடுத்த, மனையடி சாஸ்திரத்தை வந்து உருவாக்கிய பஞ்சபாண்டவர்களுடைய சகோதரர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாஸ்து சாஸ்திரத்தை, மனையடி சாஸ்திரத்தை நமக்கு அருளிய பஞ்சபாண்டவர்களே வந்து வீட்டில் இருக்க முடியாமல், அதாவது நாட்டில் இருக்க முடியாமல் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு அபாக்கியமான சூழ்நிலை ஏற்பட்டது. வாஸ்துவோ அல்லது மனையடி சாஸ்திரமோ தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷனை காப்பாற்றுது அப்படிங்கிற விஷயம் உண்மையாக இருந்தது அப்படின்னா, இந்த சாஸ்திரத்தை எழுதிய அவங்க ஏன் நாட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் காட்டுக்குள்ளே வாழ வேண்டிய வந்தது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த நேரத்தில் வந்து நம்ம அதாவது தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அவசியமாக இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எந்த சாஸ்திரமே வந்து தனிப்பட்ட முறையில் பெரும் பங்கு வகிக்க முடியாது. ஆனால் ஜோதிட சாஸ்திரம், உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான வாழ்வும், அதற்கு தகுந்த மாதிரியான ஏற்றமும், அதற்கு தகுந்த மாதிரியான அற்புதமான மாற்றமும் உங்களுடைய வாழ்வியலில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதான் நிச்சயமான உண்மை. அந்த மாதிரி வாழ்வியல் சாஸ்திரத்தோடு இணைக்கப்பட்ட, பின்னி பிணையப்பட்ட இந்த மனையடி சாஸ்திரப்படி கட்டப்படக்கூடிய எந்த ஒரு வீடாக இருந்தாலும், அந்த இல்லத்தில் வந்து நம்ம வீடு கட்டும்போது மனையடி சாஸ்திரம், அதாவது பூமிக்கு மேலே ஒரு சில நல்ல விஷயங்கள் அல்லது தீய விஷயங்கள் அல்லது திசைகளை பார்த்து அல்லது குபேர பூஜை, வாஸ்து பூஜை, இந்த மாதிரியான குலதெய்வ பூஜை, இந்த மாதிரியான பூஜைகளை செஞ்சு நம்ம வந்து ஒரு வீடோ அல்லது மனை கட்ட ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த மனை வாங்குவதற்கு முன்னாடி அந்த பூமிக்கு அடியில் ஏதாவது துர்சக்திகள், அதாவது தீய விஷயங்கள் ஏதாவது புதைக்கப்பட்டிருந்ததாலோ அல்லது மறைக்கப்பட்டிருந்ததுனாலோ, அதன் மூலமாக உங்களுக்கு 12 வருடங்கள் கழித்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கண்ணுக்கு தெரியாத மறைமுக சக்தியை அப்படியே வேரோடு கிள்ளி எரியக்கூடிய பாக்கியத்தை இந்த வம்ச விருட்சம் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் தனம் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தால் தனம் கிடைத்தே தீரும், புகழ் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தால் புகழ் கிடைத்தே தீரும், அதிர்ஷ்டம் இருந்தும் அனுபவிக்க இயலாமல் நிர்கதியாக நின்று தவிப்பவர்கள் நற்கதி பெற்று நலமுடன் வாழ வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். நாள் முழுவதும் நன்மை தரும் நவதேவதை பூஜை, நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நட்சத்திர தேவதை பூஜை, வியாபார வெற்றி தரும் தனதானிய தேவதை பூஜை, வீடு வாகன யோகம் தரும் விருட்ச தேவதை பூஜை, பண வரவை அதிகரிக்கும் தன தேவதை பூஜை, தனவரவை தேடித்தரும் தர்ம தேவதை பூஜை, விதியை விட வலிமையான திதி தேவதை பூஜை, குபேர சம்பத்து தரும் குல தேவதை பூஜை, ஐஸ்வர்ய யோகம் தரும் அக்ஷய தேவதை பூஜை, அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அஷ்டலட்சுமி பூஜை, ஆபரண சேர்க்கை தரும் ஸ்வர்ண தேவதை பூஜை, பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் பிதுர் தேவதை பூஜை, ராகு கேது தோஷம் நீக்கும் காளி துர்கா தேவதை பூஜை, பூர்வ ஜென்ம பாவம் போக்கும் புஷ்ப தேவதை பூஜை, புத்திர தோஷம் நீக்கும் சத்ரு தேவதை பூஜை, செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக தேவதை பூஜை, நாக தோஷம் போக்கும் சர்ப தேவதை பூஜை, ஏறுமுகம் காண ஆறுமுக பூஜை ஆகிய அதிதேவதை பூஜைகளால் பூஜிக்கப்பட்ட வம்ச விருட்சம். தமிழக ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம், திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9994431377, 9672761129, 99529291118, 98401600068. கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு கெடுதல் வரும்பொழுதோ, கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு திருஷ்டி வரும்பொழுதோ, நாம் அதை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அப்புறப்படுத்துறதுக்காக நம்ம எவ்வளவோ விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்களிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இந்த வம்ச விருட்சம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அனுகிரகம் இந்த வம்ச விருட்சத்தில் முழுக்க முழுக்க நிறைஞ்சு இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான குறைகள் வரக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட
குறைகள் அனைத்தும் வந்து நிறைகளாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு ஆன்மீக சக்தி இந்த வம்சவரிசத்தில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் எந்த திசையாக இருந்தாலும், அதாவது குடும்ப தலைவருக்கு வந்து குறிப்பிட்ட ராசியாக இருந்து அவருக்கு கிழக்க வாசல் வீடு தான் நல்லது அப்படின்னு இருந்ததுன்னா, மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு ராசியாக இருப்பார், அவருக்கு வேறு திசையாக இருந்துகிட்டு இருக்கும். அப்போ பிள்ளைக்கு ஒரு ராசியாக இருக்கும், பெண் குழந்தை ஒரு ராசியாக இருப்பாங்க, அவருக்கு ஒரு வாசல் இருக்கும். அதே மாதிரி அதாவது ஆண் குழந்தை இருந்துகிட்டு இருக்கும், அவருக்கு ஒரு ராசியாக இருக்கும். அப்போ நாலு பேர்த்துக்கு நாலு வாசல் வச்சு வீடு வைக்க முடியாதுங்க. அந்த காலத்தில் அது வந்து நமக்கு ஏற்புடையதாக இருந்தது. இந்த காலத்தில் வந்து ஒரு வாசல் வச்சு வீடு கட்டுறதுக்கு முடியாத சூழ்நிலையில் நான்கு வாசல் வச்சு வீடு கட்ட முடியாது. ஆனால் எந்த வாசலில் வச்சு வீடு கட்டினாலும் இந்த நான்கு திசைகள் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என்ற முக்கிய திசைகள் நான்கு, அதை விட அதற்கும் மேலாக உபதிசைகள், அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய உபதிசைகள் நான்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக பிரம்ம தேவரால் கவனிக்கப்படுகிற பூமி, அதாவது மேலோகம் கீழோகம் என்று சொல்லக்கூடிய இரண்டு திசைகள் இருக்குது. அப்போ மொத்தம் பத்து திசைகளையும் கவனித்து எட்டு திக்குகளிலும் இருந்து கிடைக்கக்கூடிய அஷ்டலட்சுமி யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த வம்சவரிசத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஆழமான உண்மையை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பாக்கியவான்களுக்கு தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயா, இப்போ எல்லாருமே வாஸ்துவை பார்த்து ரொம்ப பயப்படுற ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வாஸ்துவால எவ்வளோ நன்மைகள் இருக்கு, அதனால இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வம்ச விருட்சத்தினால வரக்கூடிய நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு கிளியர் பண்ணி வச்சிங்க. ரொம்ப நன்றி. இப்படி ஒரு உன்னதமான ஒரு பூஜை பொருளை மக்களுக்காக இவ்வளோ அழகாக கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. இன்னைக்கு ராஜயோகம் நிகழ்ச்சியில உங்களுக்கு வாஸ்து பத்தின, வீட்டை பத்தின பல சந்தேகங்கள் கண்டிப்பா கிளியர் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள், நிறைய சந்தேகங்களை கேட்டு நம்ம கிளியர் பண்ணிக்க போறோம். வர வாரங்களில், வர ராஜயோகம் நிகழ்ச்சிகளில் இதை பற்றி தான் நம்ம நிறைய பேச போகிறோம். இது வரைக்கும் ஐயா சொல்ல நிறைய பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ண ஒரு நல்ல வாய்ப்பு. எப்படின்னு கேட்குறீங்களா? யூடியூப்பில் போங்க, ராஜயோகம்னு டைப் பண்ணுங்கள். ஐயா வாஸ்து பற்றின, இந்த வம்ச விருட்சம் பற்றின நிறைய நல்ல பலன்களை சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139 பன்னா பிளாசா, ஆர்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 600024, தொலைபேசி எண் 044-2484-9187, செல் 9909-3173-79129-9811-9852-9119-1601-9108-9101-8 சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஸ்ரீலங்காவில் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஆஸ்திரேலியாவில் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, இங்கிலாந்துவில் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி,